Apple are. வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? கிறிஸ்துக்கு முன் 648 ஆரம்பகால சூரிய கிரகணம் கிரேக்கர்களால் பதியப்பட்டது. 1782 சியாமில் தற்போதைய தாய்லாந்து மன்னர் டாக்சின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் முதலாம் ராமர், புதிய மன்னராக முடிசூடினார். 1814 பிரான்சின் மன்னன் நெப்போலியன் போனபார்ட் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 1869 செலுலாய்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 1896 1500 ஆண்டுகளாக ரோம் பேரரசர் முதலாம் தியோடோசியஸினால் தடை செய்யப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் முதற் தடவையாக கிரேக்கத்தின் எதென்ஸ் நகரில் ஆரம்பமாகின. 1917 முதலாம் உலக போரில் ஜெர்மனிக்கு எதிராக ஐக்கிய அமெரிக்கா போர் பிரகடனம் செய்தது. 1919 இந்தியாவால் மகாத்மா காந்தி பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்தார். 1936 ஐக்கிய அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் வீசிய சுழற்காற்றினால் தாக்கியதில் 203 பேர் கொல்லப்பட்டனர். '41 இரண்டாம் உலக போர் யூகோஸ்லேவியா மற்றும் கிரேக்கத்தை ஜெர்மனி முற்றுகையிட்டது. 1965 ஏர்லி பேர்ட் எனும் முதலாவது தொலை தொடர்பு செய்மதி விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 1968 அமெரிக்காவின் இண்டியானா மாநிலத்தில் இடம்பெற்ற இரட்டை குண்டுவெடிப்பில் 41 பேர் கொல்லப்பட்டு 150 பேர் காயமடைந்தனர். 1994 ருவாண்டா ஜனாதிபதி ஜுவெனல் ஹெபரிமானா மற்றும் புருண்டி ஜனாதிபதி சைப்ரியன் டாரிமிரா ஆகியோர் பயணம் செய்த விமானம் ருவாண்டாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டு இவ்விருவரும் உயிரிழந்ததை தொடர்ந்து ருவாண்டாவில் இனப்படுகொலைகள் ஆரம்பமாயின. 1998 இந்தியாவை தாக்கக்கூடியதான நடுத்தர ஏவுகணைகளை பாகிஸ்தான் பரிசோதித்தது. 2005 குருதிய தலைவரான ஜலால் தலபானி ஈராக்கிய ஜனாதிபதியானார். 2009 இத்தாலியில் 6.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டதால் 307 பேர் இறந்தனர். 2012 ஆப்பிரிக்க நாடான மாலியில் இருந்து பிரிவதாக அசாவத் பிராந்தியம் சுதந்திர பிரகடனம் செய்தது, எனினும் இது அங்கீகரிக்கப்படவில்லை. வரலாற்றில் பல முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்க பதியப்பட்ட சில சம்பவங்களை நாங்கள் இன்று ஏப்ரல் 6 வரலாற்றில் என்ன நடந்தது என்பதனூடாக பார்த்தோம். நாளை மீண்டும் ஏப்ரல் 7 என்ன பதியப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்பதனை பார்க்கலாம்.